ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து ப்ரோ எனக்கு வந்து ஃபிஷஸ்லாம் வந்து எப்படி வளர்த்துறனே தெரியல ப்ரோ, மீனுங்களோடய விட்டுலாமா என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நார்மல் குப்பீஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ மீன்களோட விட்டுலாம், மீனுக்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு பிடிச்சி சாப்பிடும். ஸோ அது போக வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சர்வே ஆகிக்கும். நார்மல் குப்பீஸ் வந்து விவரம்னு வச்சுக்கோங்களேன். பட் இம்போர்ட் குப்பீஸ் வந்து ரொம்ப ஹைலி வந்து, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காசு உள்ளே இறக்கிறோம். ஸோ காசு தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இப்போ தம்போயர் பேர் எடுத்துனா 150 ரூபா, தம்போயர் காட்டில் வந்து வேறு வேறு வெரைட்டி இருக்கிறப்ப நிறைய இது இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குட்டி விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான விடலாம். பட் என்ன காஸ்ட்லியாக காசு போட்டு வாங்கிட்டு யாரும் வந்து குட்டியை வந்து இப்படி விட்டு வைக்க மாட்டோம். ஆனால் வந்து எல்லாமே இப்போ ஒரு ரெண்டு குட்டி இதில் சாப்பிட்டாலும் வந்து இது நார்மல் குப்பி. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இம்போர்ட் குப்பீஸாக இருந்துச்சிடும். ஒரு ரெண்டு குட்டி சாப்பிட்டாலும் வந்து ஐயோ அப்படியே ஒரு 350 ரூபா. இப்போ மில்கி பிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 350 தான் நினைக்கிறேன். அதை போட்டு வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு பேரெலாம் வந்து இப்படிலாம் விட மாட்டேன். ஏன்னா ஒரு பேர் தினால் வந்து ஐயோ 350 போயிருமே அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி விட்டால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாட்டி நார்மல் குப்பீஸ் விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இப்படி விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குட்டி வந்து சாப்பிட்றது வந்து எண்ணிக்கை கம்மியாயிரும். ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம குட்டி தான் நம்ம குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமே விட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு உருவாக்குற செட்டப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ரிசல்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். பட் இன்ஷியலாக கொஞ்சம் கப்பீஸ் வந்து சாப்பிட்ருக்கோம். பட் இது மாதிரி பண்ணலாம். பட் இது மாதிரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து என்னோடய கப்பீஸ் செட்டாக இருந்து கம்பல்சரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜென்ரேஷனே அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம். 100 கப்பீஸ்க்குள்ளே தின்னு தான் இப்படி வந்து செட்டாகிருக்குன்னு சொல்லலாம். பட் நான் கப்பீஸ் எடுக்காது வந்து ஏன்னா நிறையா அந்த டைமில் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய டப்பில் வந்து நிறையா இருந்தனால வந்து நான் எடுக்காமே இருந்தேன். ஸோ என்னால் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி இது செட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பொட்டு கூட சாப்பிட்றதில்ல எந்த கப்பீஸுமே. ஸோ ரொம்ப மீடியம் சைஸ் கூட அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயிரோட சர்வே ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இடத்துல ஹாப்பியாக தான் இருக்குது. பட் என்ன அதுக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து எத்தனையோ கப்பீஸ் வந்து இழந்துருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்தான வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் வந்து வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ பட் வளர்ந்துருச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் வந்து வளர்கிறதுக்கு வந்து ப்ரோ எனக்கு என்னோடய கப்பீஸ் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்த போல தான் நானுமே சொல்கிறது ஒரு கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்க சொல்லுங்கள் எல்லாருமே வெயிட்டே பண்ண மாட்டேங்கிறோம். எடுத்த உடனே வந்து ராக்கெட் ஜெட் வேகத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரீடிங் பேர மாறிடணும் ஒரே மாதத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். கம்பல்சரி 3 to 4 months ஆகும். 3 மாதம் ஆனச்சுன்னா தான் இந்த சைஸே வரும். 4வது மாதம் கம்பல்சரி எல்லாமே ப்ரீடிங் சைஸ் ஆகிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து குட்டி வந்து கேரிங் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ குட்டி வந்து கேரிங்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. கம்மியான மிதமான ஃபுட்டு பாசம் பிடிச்ச இடத்துல போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா க்ரோத் ஃபாஸ்ட் க்ரோத் ஆகும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.